நீரின்றி அமையாது உலகு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க தண்ணீர் இல்லையேல் தரணி இல்லை. ஆனால் மதிப்பு தெரியாமல் அதிக அளவில் வீணடிக்கப்படுவதும் அதே தண்ணீர்தான். ஒவ்வொரு சொட்டு தண்ணீருக்காய் காத்திருக்கும் கிராம மக்களுக்கு மட்டுமே தெரியும் தண்ணீரின் அருமை. அப்படித்தான் இந்த கிராம மக்கள் பல தலைமுறையாக காத்து கிடக்கின்றனர் குடிநீருக்காக. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கோஷ்டியூர் அடுத்த சோலுடையான்பட்டி கிராமத்தில் 120க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த கிராமத்தில் குடிநீர் வசதி என்பது பகல் கனவாகவே இருந்து வருகிறது. பல தலைமுறைகளாக அரசு தரப்பில் குடிநீர் வசதி செய்து தரப்படவில்லை என்பது கிராம மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. இவர்கள் குடிநீர் தேவைக்காக காட்டு வழியில் 4 கிலோமீட்டர் தூரம் சென்றால்தான் ஒரு குடம் நீராவது கிடைக்கும் என்ற பரிதாப நிலை உள்ளது. இப்படி இவர்கள் செல்லும் பாதை பாதுகாப்பற்ற பாதை என்பதால் தனிமையில் செல்ல முடியாமல் கிராமத்தில் உள்ள பெண்கள் ஒன்று சேர்ந்து செல்கின்றனர். 4 கிலோமீட்டர் தூரம் சென்றால் அங்கு மணிமுத்தாறு ஆற்றுப்படுகையில் நீர் ஊற்று உள்ளது. இந்த ஊற்றில் உள்ள சேற்று நீரை இறைத்துவிட்டு பின்னர் நல்ல தண்ணீர் ஊறுவதற்காக காத்திருக்கின்றனர். எப்படி பார்த்தாலும் போர் போட்டோம்னா அது வெறும் உப்பு தண்ணியாக தான் இருக்குது. இனிமேல் நல்ல போரா போட்டு எங்களுக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. விசேஷம் வச்சா சமாளிக்க முடியலை. நாங்கள் வீட்டில் வேலை ஆக்கிறதா, இங்கே வந்தோம்னா 2-3 நேரம் ஆகுது. தண்ணி ரொம்ப கஷ்டமாகுது. காசு காண்டி வாங்குகிறோம். காசுக்கு வாங்குகிற தண்ணி நல்லாவும் இருக்க மாட்டேங்குது. இந்த ஊத்த நல்லா இருக்குன்னு வந்தோம்னாலும் லேட் ஆகுது. அங்கே போனாலும் ரொம்ப வர்றவங்களாம் ரொம்ப தண்ணி காண்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பின்னர் கண்ணாடி போன்ற அருமையான தண்ணீர் சுரக்கிறது. இந்த தண்ணீரை சிறிது சிறிதாக எடுத்து குடத்தில் சேகரிக்கின்றனர். ஒரு குடம் நிறைவதற்கு சுமார் 1 மணி நேரம் ஆகிறது. இப்படி அனைவரின் குடங்களும் நிரம்பினால்தான் கிராமத்திற்குள் செல்ல முடியும். இதற்காக காலை 10 மணிக்கு வந்தால் மதியம் 1 மணி அல்லது 2 மணி ஆகிவிடுவதாக கிராமத்து பெண்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நடக்க முடியாதவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூட இங்கே வந்து தண்ணி தூக்குறாங்க. ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் எங்களுக்கு வந்து தண்ணி அவசியமாக தேவைப்படுது. அதனால் இந்த அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவி இந்த கிராமத்துக்கு செஞ்சு கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு ஒரு நல்ல போர் குடிதண்ணி போர் போட்டு கொடுத்தா போதும். எங்களுக்கு அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். 4 மணி நேரத்தை செலவழித்து ஒரு குடம் நீரை எடுத்துச் செல்லும் இவர்கள் வீட்டில் வேலை செய்யவோ குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவோ முடியவில்லை என்று கவலை தெரிவிக்கின்றனர். வெயில் காலத்தில் ஊற்றில் தண்ணீர் வற்றி விடுவதால் இந்த நீரும் இவர்களுக்கு காணல் நீராகவே போய்விடுகின்றன. ஊருக்குள் அவ்வப்போது வாகனத்தில் கொண்டு வரப்படும் நீரை விலை கொடுத்து வாங்கினாலும் கல்லடைப்பு, நீர்கடுப்பு போன்ற வியாதிகள் ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். வீட்டு விசேஷங்கன்னா 3 வருடங்களாவே வண்டிகளை கொண்டு வர தண்ணியை வந்து நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லைன்னா நாங்கள் அந்த சொன்ன 3 கிலோமீட்டர் வரணும்னு 3 கிலோமீட்டர் வந்து தள்ளு வண்டி அப்படி இல்லை தலை சுமையாகவே 10 பேர் சேர்ந்து கொண்டு போய் ட்ரம்மில் ஊற்றி வச்சுட்டு வருவோம். அந்த ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இருக்குது இந்த கிராமத்தில். இந்த 3 வருடங்களால வெளியிலேருந்து வர தண்ணியை வாங்கி நாங்கள் ஒரு விசேஷங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். குடிநீருக்கே இந்த நிலை என்றால் சோலுடையான்பட்டி கிராமத்தில் மற்ற அடிப்படை வசதிகள் எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க முடியவில்லை. எனவே அரசு சார்பில் குடிநீர் குழாய் அமைத்து குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என்பதே இந்த கிராம மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. சிந்திப்பார்களா ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும்? மாலைமுரசு செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் கலைவாணன்.